அழகே முன்மாதிரியார் அனைவருக்கும் வணக்கம். நான் தனியறையில் இருப்பால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் முகக்கவசம் அணிவது அவசியமானது, அதனால் கொரோனாவை வெல்வோம். எனது பெயர் எம் கே கவிசந்திரநாத், 9வது வகுப்பு பிகேடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பொள்ளாச்சி. அழகே முன்மாதிரியார் என்று என்னை கேட்டால் எனக்கு முதலில் தோன்றும் நபர் தெய்வத்திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். ஐயா அவர்கள் அக்டோபர் 15 தேதி 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்தால் இளம் வயதிலேயே இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார். பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் இளங்கலை பட்டமும் பெற்றார். ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வமில்லை என உணர்ந்த அவர் 1955 விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னை எம்ஐடி கல்லூரியில் தொடங்கினார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1960 வானூர்தி அபிவிருத்தி அமைதல் பிரிவில் தனது விஞ்ஞான ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார். அப்போது ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பிறகு ஐஎஸ்ஆர்ஓ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடம் பணியாற்றும் பொழுது 1980 SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இந்த வியக்கத்தக்க செயலை பாராட்டிய மத்திய அரசு 1981 இந்தியாவின் தலைசிறந்த விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இவர் ஆண்டுகள் வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூட்டத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்து முடித்தார். 1991 போக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றி பெருமையையே அவர்களே சாரும். அந்த பெருமைக்கு ஏற்றவர் 2002 இந்தியாவின் முதல் குடிமகனாக, அதாவது 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25 2002 பதவியேற்றார். 2007 வரை குடியரசுத் தலைவராக இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டு ஐயா வாங்கியது கணக்கில் அடங்கா அவற்றில் சில: பத்மபூஷன், பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், வீர் சவாகர் விருது, ராமானுஜ விருது, சட்டங்களின் டாக்டர், அப்துல் கலாம் ஐயா எழுதிய நூல்கள், எழுச்சி தீபங்கள் இந்தியா 2020, அக்னி சிறர்கள், உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் ஐயா தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசனாலும் அனைவரின் மதனில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். வானின்றி அமையாது உலகு என்பதற்கு ஏற்ப அவர் செய்த செயல்கள் இன்றியமையாதது. முக்கியமாக இளைய சமுதாயம் இழுத்து ஏழை கனவு காணுங்கள், கனவுகளை நனவாக்குங்கள் என்று கூறி இளைய சமுதாய ஊக்குவித்தார். லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு இயற்கையை வளமாக்கினார். அவர் காட்டிய நல்வழியில் நல்ல உள்ளம் கிடைத்த மனிதர்கள் அவர் நாட்டின் நட்டு வைத்த மரக்கன்றுகள் ஏராளம். அதுதான் அவர் மனதில் சமுதாய நிலைகள் தாராளம், ஆத்தம் செயல்கள் பாராளும். இப்படி அவருடைய புகழ்களை சொல்லிக்கொண்டே போகலாம். காலமின்றி காரணமாக அவரோட முக்கியமான எனது மனதுக்கு பிடித்த செயல்களை சொல்லியுள்ளேன். கலாமையா அவர்கள் பள்ளியில் படித்து கொண்டு பணியாற்றுதல் தான் விரும்பிய படிப்பை இடாமுயற்சி கொண்டு படித்து அதில் புதுமை படைத்து பாரத நாட்டின் குடியரசுத் தலைவராக வழிநடத்தி அரசியலில் நடுநிலைமையுடன் செழுமை செய்து இளைய சமுதாயத்தின் மனதை வென்று அவர்களை ஊக்குவித்து அனைத்து மக்களுக்கும் ஒரு தலை சிறந்த முன்னோடியாக திகழ்ந்துள்ளார். அவருடைய பொன்மொழிகளாலும் இளைஞர்களிடையே ஒரு புரட்சி உருவாகியது. இது போன்ற செயல்களை தான் நான் ஐயா அப்துல் கலாம் அவர்களை என் அழகை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டேன். அவர் வழியில் நான் நடந்து போக செம்மையான எல்லாம் முடிந்தவரை நிறைவேற்றுவேன் என மனமாறு உறுதி கூடி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வணக்கம்.